நான் சமீப காலமாக எந்த திரைப்பட படங்களின் ஒளிநாடா வெளியீட்டு விழாவிலும் சரி எந்த நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்வதில்லை. நான் பொதுவாக ஒளிப்பெருக்கியை பார்த்து இப்பொழுதெல்லாம் ஒதுங்கி கொண்டிருக்கின்றேன். சொல்லப்போனால் ஒதுங்கினால் ஓய்வெடுப்பதற்காக, பதுங்கினால் பாய்வதற்காக நான் பதுங்கி கொண்டிருந்தவன். நான் பேசக்கூடாது என்று தான் இருந்தேன். நான் இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்கு காரணம், விடாமல் சுரத்தினால் அது விடாப்பிடி. அந்த விடாப்பிடிக்கு காரணம் என் அருமை நண்பர் ஆர் கே சுரேஷ். அவர் அழைத்தார், வந்தேன். அவரும் தாடி, நானும் தாடி. அவர் அழைத்த காரணத்தால் இந்த நிகழ்ச்சியிலே நான் விருந்தாடி. அவர் என்னையும் அழைத்தார், மன்னனையும் அழைத்தார். ஏன் என்னை அழைத்தார், மன்னன் ஏன் மன்னனை அழைத்தார் என்று நான் என் விஷயத்தை பேச இங்கே வரவில்லை. ஒரு மேடையில் ஏறினால் மேடையின் நாகரிகம், சபையின் நாகரிகம், அந்த சபையிலே இருக்கக்கூடியவர்களை பற்றி, அந்த படத்தை பற்றி, அதன் இயக்குநரை பற்றி, எந்த தலைப்போ அதை பற்றி பேசுகின்றவன் தான் சரியான பேச்சாளன். நான் பார்வையாளனாக வந்ததற்கு காரணம் படத்தின் தலைப்பு, அது எனக்கு ஏற்படுத்திய மலைப்பு. சாம்பியன், சாம்பியனை பார்க்க எவனும் வருவார்கள், நானும் அந்த விதத்திலே தான் வந்தேன். எனக்கு பந்தாட்டம் பிடிக்கும், பந்தாட்டம் பிடிக்கும் என்பதற்காக நான் பந்து ஆடியவன் அல்ல, எதிரிகளை பந்தாடியவனும் அல்ல. அடி என்னாடி பந்தாடும் பாப்பாக்களே என்று உயிரிழந்த கூட படத்தில் கூட பாட்டிருக்கிறேன். நானும் கல்லூரியில் படித்து வந்த ஒருவனா, நான் பெரிய விளையாட்டு வீரன் அல்ல. ஆனால் இந்த படத்தின் தலைப்பு சாம்பியன், அருமையான தலைப்பு. ஆங்கிலத்திலே இருந்தாலும் கூட எனக்கு பிடித்த தலைப்பு. என்னன்னு கேட்டாக்க, தமிழில் தான் தலைப்பு வைப்போன்னு பிடிவாதமாக வாழ்ந்த, பிடிவாதமாக இருந்த என்னோட முன்னோடி பாரதி ராஜா, பிடிவாதமாக இன்று வரை இருந்து கொண்டிருக்கக்கூடிய என்னை போன்றவர்கள், நாங்கள்லாம் தமிழ்நாட்டில் பட்டது போதும், எங்களுக்கு கிடைச்ச பட்டம் போதும், நாங்கள் பட்ட பாடு போதும், அடுத்த தலைமுறை நீங்கள் வேறு விதமாக நடையை போடுங்கள், அவ்வளவுதான். நான் இதுக்கு மேல வாழ்த்த நான் வந்து பேசுறதுக்கு வரல, எனக்கு பேச்சு வரலன்னு சொல்ல, பேச வரல, டபுள் மீனிங்கா சொல்றேன், பேச வரல எனக்கு, இதுக்கு மேல பேச வரல. ஆனாலும் பேசாம போக முடியாதுங்கிறத படத்தை பத்தி நாலு வரியாவது சொல்லணும். படத்தோடைய ஹீரோ யாரு, விஸ்வா நண்பா. விஷ் பண்ண வா வா என்றதும், விஷ் பண்ண வா வா என்று அழைத்ததும் அந்த விஸ்வா. உன் அன்பை பார்த்தேன், உன்னுடைய பண்பை பார்த்தேன், நீ சுசீந்தரன் வில்லில் இருந்து புறப்படும் அம்பாக உன்னை பார்க்கிறேன். இதுக்கு மேல உன்னை நான் வாழ்த்துறதுக்கு இது இல்லை. நான் வாழ்க ஹீரோ. என்னை மேடைக்கு அடைத்த தயாரிப்பாளராக இருக்கக்கூடிய ஒரு பெண் ராகவி பேர்ல இசை வெளியிட்டு விடா. இசைக்கு தேவை ராகம் பாட்டு, ராகம் பிளஸ் கவி, ராகம் பிளஸ் கவி, ராகவி ராகவி என்று இந்த இசை வெளியீட்டு விழாவின் ராகத்தை கவியை வாழ்த்த வந்தவர் என்று என்னை வரவேற்ற அந்த பெண்மணிக்கு, இன்னைக்கு சினிமா அவ்வளவு மோசமா ரொம்ப நொந்து நொந்து வெந்து இதாகிட்டு இருக்கு. அதுல இன்னைக்கு திரைப்படம் எடுக்கிறதே கஷ்டம். அதுல இந்த மாதிரி படம் எடுத்து ஒரு இசை வெளியிட்டு விடா. இந்த படத்தோடைய இயக்குனரோட பேர், ஒரு படத்தின் அடையாளமே அங்கமே கேப்டன் ஆஃப் த ஷிப் அப்படின்னு சொன்னான். டைரக்டர் தான், இயக்குனர் தான், தலை இல்லாம உடம்பு இல்லை, தலை இல்லாம வாழ் இல்லை. அத மாதிரி ஒரு சரியான தலைவன் இல்லாம எந்த கட்சியும் கிடையாது. நான் அரசியல் பேசல, நான் சொல்ல யதார்த்தத்தை பேசுறேன். அதனால எங்க அரசியல் பேசணும், எங்க அரசியல் பேசக்கூடாது என்பதில் முன்னெல்லாம் பட்டு 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 பட்டுன்னு பேசுனா பணாலு, டக்கு டக்கு டக்குன்னு பேசுனா டனாலு, அப்படிலாம் பேசுனா வம்பு. நீ நேரம் பார்த்து அப்படியே டைம் பார்த்து பேசணும் அப்படிங்கறத இப்ப கத்துக்கிட்டேன். ஏன்னா வாழ்க்கை என்பது ரெண்டு பகுதி. 63 வயசு வரைக்கும் ஒரு வாழ்க்கை, 63 வரைக்கும் பின்ன ஒரு வாழ்க்கை. 63 வரைக்கும் என்ன நினைச்சாலும் நீ, எனக்கு எதோ நினைக்க, எனக்கு எதோ தெரியும் தெரியும் நினைச்சது ஒரு வயசு, எனக்கு எதுவுமே தெரியாது போல இருக்குன்னு நினைக்கிறது ஒரு வயசு. நான் 10 வயசுக்கு வந்துட்டேன். எனக்கு இப்ப வந்து வாழ்க்கையில இன்னும் என்னென்னமோ கத்துக்கணும்,
இப்ப சுசீந்திரன் ஒரு இயக்குனர் சொன்னா இவங்கள்ட்ட நான் எவ்வளவு கத்துக்கணும். அந்த இந்த படத்தின் இயக்குனர் சுசீந்திரன் அவர்கள், அவருக்கு வந்து ஒரு அடையாளம். என் அருமை இயக்குனர் பாரதி ராஜா அவர்கள் 1000 படைப்பு தர்க்கம், என்னையெல்லாம் பாதித்த ஒரு படைப்பு 16 வயதிலே, அது அவரோட அடையாளம். டி ராஜேந்திரா ஒரு ஒருதலை ராகம் சொல்லுவான், மைதிலி சொல்லுவான், உயிரிழ சொல்லுவாங்க, என் தங்கி கல்யாணம் தங்கி அப்படின்னா என்னதான் இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 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 அடையாளம் இருக்கும். சுசீந்திரன் வெண்ணிலா கபடி குழு, அந்த வரிசையிலே சாம்பி என்னை நீ எழு, அவ்வளவுதான். இதை வாழ்த்துறதுக்கு நான் இது இந்த படத்துடைய பணியாற்றிய அத்தனை நான் வந்து நான் இந்த லிஸ்ட்ல வாழ்த்துறதுக்கு என்ன கூப்பிட்டுருந்தாங்கன்னா யார் யாரு எல்லா லிஸ்ட்டும் எடுத்து, யார் கதாநாயகன், யார் கதாநாயகி, யார் இசைப்பாளர், யார் ஒளிப்பதிவாளர், யார் எடிட்ரு, யார் வந்து ஸ்டென்ட்டு, எல்லாத்தையும் லிஸ்ட் எடுத்து எல்லாரையும் நான் வாழ்த்தணும். அவ்வளோ நேரம் வாழ்த்துறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடையாது, டைம் இல்லை. ஆனால் படம் இந்த சாம்பியனில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அத்தனை கலைஞர்களுக்கும், ஏ டு இசட் உயரத்திலேருந்து கீழே இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இதில் ஒரே ஒரு மட்டும்தான் ஒன்று தான், இந்த சாம்பியன்கிற இதில் என்னன்னு கேட்டாக்கா, இந்த தலைப்பு உள்ள இந்த விஷயத்துக்கும் இன்னைக்கு நான் புறப்பட்டு போற விஷயத்துக்கு ஒரு விஷயம் இருக்கு. சாம்பியன்கிறவன் யாரு? முடியும் முடியும் என்னால முடியும்னு மோதி ஜெயிக்கிறவன் தான் சாம்பியன். முடியுமா முடியுமான்னு முடங்கி கிடக்கிறவன் சோம்பியன். அவன் சின்னம் கொண்டு எழுந்திரவன் தான் செம்பியன். இது தமிழ். சோம்பி கிடக்கிறவன் சோம்பியன், ஆனா முடியும் முடியும் மோத முடியும்னு ஜெயிக்கிறவன் தான் சாம்பியன். இந்த சாம்பியனுடைய இந்த ட்ரையர் வெளியீட்டு விழாவில், இசை வெளியீட்டு விழாவில் கலந்துக்கிட்டு நான் பக்கத்தில் தான் ஒரு இடத்துல, நானும் ஒரு இடத்துல மோதுறதுக்கு தான். முடியுமா முடியும்னு மோதுறதுக்கு வா அண்ணா. திரையுலகத்தில் ஒருதலை ராகத்தில் உதயமான நீ, இன்றைக்கு திரையுலகம் நசிந்து கொண்டிருக்கிறது, சிதைந்து கொண்டிருக்கிறது, புதைந்து கொண்டிருக்கிறது, புழுங்கி கொண்டிருக்கிறது. ஒரு மாஃபியா கூட்டம் திரைமாவையே விழுங்கி கொண்டிருக்கிறது. நீ வந்து விடு என்று என்னை மன்னன் அடைத்த காரணத்தால் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்ட திரைப்பட விநியோக சங்கத்தின் தேர்தலிலே நான் இன்றைக்கு போட்டியிடுவதற்காக நானும் என்னுடைய அணியில இருக்கக்கூடிய மன்னனும் அந்த அணியிலே உப தலைவராக போட்டியிடும் ஆர் கே சுரேஷும், அங்கே உப செயலாளராக போட்டியிடக்கூடிய மன்னனும், துணை செயலாளராக போட்டியிடக்கூடிய காளையப்பனும், பொருளாளராக போட்டியிடக்கூடிய திருவேங்கடமும், எங்கள் குழுவிலே போட்டியிடக்கூடிய அந்த லிஸ்ட்ல அவர்களோடு சென்று அவர்களுக்காக வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு நான் செல்ல இருந்தேன். போகின்ற வழியில் வந்து பார்த்து விடு என்று நான் வந்தால் போதுமே என்றேன். வந்தால் போதும், நான் வருவதே இல்லை. பார்வையாளனாக வந்த என்னை அழைத்து, அங்கே வேட்பாளனாக சென்ற என்னை வடிகளை பார்வையாளனாக அடைத்து, இங்கே மேடைகளை ஏத்தி பேச்சாளனாக மாற்றுவது நியாயமா சுரேஷ்? கை கட்டி அவர் நிற்கிறார். ஆனாலும் அந்த அன்புக்காக, பண்புக்காக, எல்லாத்துக்கும் மேல இங்க இவ்வளவு இந்த ரசிகர்களோட அன்பையும், இந்த தமிழ் ரசிகை பெருமக்கள் இந்த அரங்கத்திலிருந்து, இன்னொன்னு எல்லாத்துக்கும் மேல இந்த சத்தியன் திரையரங்கத்தை வாழ்க்கையில் என்னால் மறக்கவே முடியாது. ஒரு காலத்தில் இங்கிலீஷ் படமே போட்டுட்டு இருந்த திரையரங்கத்தில் என்னோட படம் மைதிலி என்னை காதலியை நான் கொடுத்து வெளியிட்டு 100 நாட்கள் மாபெரும் வெற்றி படத்தை கொடுத்தேன். நானே போட்டி போடுறதுக்கு தேர்தலில் வேட்பாளராக அங்கே போய் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு என்னுடைய குழுவோடு சென்று கொண்டிருக்கிறேன். என் குழுவோடு சென்று கொண்டிருக்கக்கூடிய என்னை வெண்ணிலா கபடி குழி எடுத்து சுசீந்திரன் குழு அழைக்கிறதா என்று இது பண்ணிட்டு வந்தேன். ஆனா போற வழியில சர்வீஸ் சொன்னாரு, அந்த வழி சும்மா சத்தியம் தானே தலைவா, வந்துட்டு போனாரு. நானே சத்தியத்துக்காக போராடுறேன், சத்தியத்துக்கு வராம இருக்கணும். நான் சத்தியத்துக்காக போராடுறவன், சத்தியத்துக்கு வரணும் தான் வந்தேன். கொடுத்த வார்த்தை டி ராஜேந்தர் கொடுக்கவே மாட்டோம் வாக்கு, கொடுத்துட்டா பொருளாது நாக்கு, சொல்ல மாட்டோம் போக்கு. வந்தேன், பேச சொன்னீங்க பேசிட்டேன். நான் இப்ப அங்க போய் வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு நானும் மன்னனும் என் தம்பி ஆர் கே சுரேஷையும் அழைத்து செல்வதற்காகத்தான் வந்திருக்கின்றேன். ஆனால் என்ன தம்பியோட தாடி அடர்த்தி நல்ல வளர்த்தி, ஆனால் என்னோட தாடி எதில் சேர்த்தி, இது நல்ல நேர்த்தி, உங்களுடைய எண்ணங்கள்லாம் ஆக வேண்டும் பூர்த்தி என்று சொல்லி வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களே, அத்தனை நண்பர்கள் எல்லாருக்கும் நன்றி கூறி எனக்கு இது பண்ண, உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.